அனைவருக்கும் ப்ரோக்கரேஜ் ஃபேன் வணக்கங்கள். இன்றைக்கி பேடிஎம் ஐபிஓ வந்து லான்ச் ஆகிருக்கு, லான்ச் ஆகி எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த பேடிஎம் ஐபிஓவுடைய ரிவ்யூ வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் அந்த ஐபிஓ ஹிஸ்ட்ரியிலே வந்து இவ்வளோ மதிப்புள்ள ஐபிஓ வந்து யாரும் கொடுத்ததே இல்லை. இதோட இஷ்யூ சைஸ் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கம்பெனியுடைய ப்ரொஃபைல்லாம் எப்படி இருக்குது, ப்ராஃபிட்டில் இருக்கா லாஸில் இருக்கா, இவங்களுடைய கோல் என்னவாக இருக்குது, இவங்களுடைய விஷன் என்னவாக இருக்குது. ஸோ இந்த பேடிஎம் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இது ரொம்ப பாப்புலரான ஒரு பிராண்டாக வந்து இருக்குது. ஏன்னா எல்லா டிஜிட்டல் பேமெண்ட்டும் மொபைலில் பேமெண்ட்டும் வந்து பெரும்பாலும் வந்து பேடிஎம் யூஸ் பண்ணாதவங்களே இல்லை. ஸோ இந்த பேடிஎம் கம்பெனி இப்போ ஐபிஓ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து இந்த ஐபிஓட டீட்டெயில்ஸும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சிச்சுனா தான் உங்களுக்கு இந்த ஐபிஓ அப்ளை பண்ணாமல் வேணாமாங்கிற ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நாம் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி, நாங்கள் ப்ரோக்கரேஜ் ஃபீ ஜீரோதாவுடைய அஃபிஷியல் ப்ரிஃபர்ட் பார்ட்னராக தமிழ்நாட்டில் 2014 இருந்துகிட்ருக்கோம். ஜீரோதா சம்மந்தப்பட்ட எல்லா உதவிகளையும் நீங்கள் ஜீரோதாவுடைய தமிழ்நாடு பார்ட்னரான எங்கள்கிட்டருந்து வாங்கிக்கலாம். ஜீரோதாவோட வெப்சைட்டில் பாருங்கள், எங்களுடைய ஆஃபீஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஜீரோதா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் இருந்தால் ஜீரோதா வெப்சைட்குள்ளே போய் அவங்களோட ப்ரிஃபர்ட் பார்ட்னரில் யாருன்னு செக் பண்ணிவிட்டு அவங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இன்னும் வந்து சப்போர்ட் வந்து நல்லா கிடைக்கும். சரி, இப்போ நாம் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இந்த பேடிஎம் கம்பெனியோடைய பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். 197 கம்யூனிகேஷன்ஸ், இந்த கம்பெனி தான் பேடிஎம் கம்பெனியோடைய பேரண்ட் கம்பெனியாக வந்து இருந்துச்சு. August 2009 வந்து விஜய் சேகர் சர்மா அப்படிங்கிறவர் தான் அந்த பேடிஎம் கம்பெனியை வந்து உருவாக்குனார். ஸோ இப்போ இருக்கிற மதிப்பின் படி கிட்டத்தட்ட 19.3 இன்ட்டு அந்த 7700 நீங்களே கணக்கு வச்சு பார்த்துன்னு ஒரு வேல்யூவேஷன் எவ்வளோ இப்போதைக்கு இருக்குது அப்படின்னு. ஸோ இவங்க வந்து அந்த டிஜிட்டல் பேமெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் இதெல்லாம் பண்ணுற கம்பெனியாக தான் வந்து ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா இவங்கள்ட்ட பேடிஎம் மால் இருக்குது, பேடிஎம் பேங்க்ஸ் வச்சுருக்காங்க, பேடிஎம் மணி அப்படிங்கிற வேலட் எல்லாமே வந்து இப்போ வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 450 மில்லியன் ரிஜிஸ்டர்ட் யூசர் இவங்க வச்சுருக்காங்க. 21.8 பில்லியன் ரிஜிஸ்டர்ட் மெர்ச்சன்ட் வந்து இவங்க வச்சுருக்காங்க. இவங்க வந்து பேமெண்ட் சர்வீசஸ்ஸு, இ காமர்ஸ் சர்வீசஸ்ஸு, அப்புறம் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இதெல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. இவங்களோட ஹெட்வார்ட்டர்ஸ் வந்து யூபியில் நொய்டாவில் வந்து இருக்குது. இந்தியா, ஜப்பான், கனடா இந்த நாட்டிலலாம் வந்து இவங்களோட சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. சரி, இந்த கம்பெனியோடைய மைல் ஸ்டோனையும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இயர் வைஸாக இவங்களோட மைல் ஸ்டோன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு டிஸ்பிள் வச்சுருக்கேன். இதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும், 2009 ஆரம்பித்தாங்க. 2012 வந்து பேமெண்ட் கேட்வே வந்து இவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. 2017 ரொம்ப முக்கியமாக பேடிஎம் யூபிஐ, அப்புறம் இன்சூரன்ஸ் அட்டாச்மெண்ட்டு, அப்புறம் ரொம்ப முக்கியமாக பேமெண்ட்டு பேங்க்கு, பேடிஎம் கோல்டு, ஃபாஸ்டேக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அவங்க கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா 2021 ரொம்ப முக்கியமாக அவங்க ஸ்டாக் ப்ரோக்கராகவும் வந்து வந்துட்டாங்க. ஸோ அடுத்து உங்களுக்காக இந்த ஐபிஓடைய ஸ்னாப்ஷாட் வந்து வச்சுருக்கேன். நான் முன்னே சொன்ன மாதிரி ஐபிஓ வரலாற்றில் இவ்வளோ அதிகமாக பிட் சைஸ் கொண்ட ஐபிஓ வந்து வெளிவந்ததே இல்லை. கிட்டத்தட்ட 18,300 கோடி மதிப்புள்ள இந்த ஐபிஓ வந்து இப்போ வரப்போகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் யூஷர்ஸாக வந்து 8,300 கோடி வந்து அவங்க செல் பண்ண போகிறாங்க. அப்புறம் ஆஃப் ஆஃப் சேலில் வந்து கிட்டத்தட்ட 10,000 கோடி வந்து செல் பண்ண போகிறாங்க. அதாவது ஒரு ஐபிஓ வருதுனாலே பெரும்பாலும் வந்து அதில் இருக்கிற அந்த கம்பெனியில் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்த அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே வந்து செல் பண்ணிட்டு வெளியே வருவாங்க. ஆனால் இதில் வந்து பாருங்க, கிட்டத்தட்ட ஓஎஃப்எஸ் வந்து 10,000, ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து 8,300 பேரும் வந்து அவ்வளோ கோடி மதிப்புள்ள அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் செல் பண்ணிட்டு வெளியே வர போகிறாங்க. ஸோ இது வந்து இந்த ஐபிஓக்கு வந்து சாதகமாகவும் பார்க்கப்படுது, பாதகமாகவும் பார்க்கப்படுது. ஸோ இந்த ஐபிஓ கோட்டாவை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷனல் பயர்ஸ்க்கு வந்து 75%, ரீட்டெயில் நம்பரமாக ரீட்டெயில் கஸ்டமர்ஸ்க்கு வந்து 10%, நான் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து 15% வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இப்படி அந்த ஐபிஓ வந்து யார் யாருக்கு எவ்வளோ கோட்டா அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அடுத்து இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் ஷேர் இப்போ எப்படி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் பேமெண்ட் டிரான்சாக்ஷனில் வந்து இவங்க 40% ஆஃப் மார்க்கெட் ஷேர் வந்து வச்சுருக்காங்க. வேலட் பேமெண்ட்டில் 70% வச்சுருக்காங்க. யூபிஐ டிரான்சாக்ஷனில் 14%, பியர் டு மெர்ச்சன்ட்டில் வந்து 50% இவங்களோட மார்க்கெட் ஷேராக வந்து வச்சுருக்காங்க. அடுத்து இவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் யார், எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் இவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்கேன், இதையும் பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ இது அந்த விஜய் சேகர் சர்மா அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர், அப்புறம் ஓனரும் கூட. ஸோ இந்த ஐபிஓவில் இவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னா, இவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் செல் பண்ணிவிட்டு வெளியே வர போகிறத வந்து சொல்லியிருக்காங்க. யார் யார் எவ்வளோ கோடி மதிப்புள்ள ஷேர்ஸ் எல்லாமே வந்து செல் பண்ணிட்டு வெளியே வர போகிறாங்க அப்படிங்கிறத டிஸ்பிளே உங்களுக்காக நான் வச்சுருக்கேன். சரி, இப்போ நம்ம இந்த பேடிஎம்க்கு வந்து எதன் அடிப்படையில் வந்து ரெவன்யூ கிடைக்க போகுதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா அதை தெரிஞ்சால் தான் ஃப்யூச்சருக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் ஃபீஸ்லாம் வந்து கிடைக்கும், அப்புறம் மெர்ச்சன்ட்டுக்கிட்ட இருந்து சில சார்ஜஸ்லாம் வந்து கிடைக்கும், அது அப்புறம் கஸ்டமர்கிட்ட இருந்து கன்வென்ஸ் ஃபீஸ்லாம் வந்து கிடைக்கும்,
அடுத்தவங்க பேடிஎம் மால் வச்சுருக்காங்க. ஸோ அங்கேருந்து செல் பண்ணி அதுலேருந்து வர கமிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆன்லைன் ரீசார்ஜ் பண்ணும்போது அதுலேருந்து கிடைக்கிற சர்வீசஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். யூட்டிலிட்டி சர்வீசஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதாவது மாதம் மாதம் நான் பே பண்ணுற கேஸ் எலக்ட்ரிசிட்டி பில்லு, ஸ்கூல் ஃபீஸு, ரெண்ட்டு, இந்த மாதிரி அவங்க பே பண்ணும்பொழுது அதோட கமிஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் இவங்க கோல்டை பை பண்ணி செல் பண்ணுறதுக்கும் சர்வீஸ் சார்ஜஸ் வந்து வச்சுருக்காங்க. அதை பண்ணாங்கன்னா அதுலேருந்து இவங்களுக்கு வந்து சார்ஜஸ்லாம் வந்து கிடைக்கும். அப்புறம் சில ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க கிராஸ் செல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க, இன்சூரன்ஸு, லோன்ஸு, இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே அதுலேருந்து வர ரெவன்யூ வந்து இவங்களுக்கு வந்து சேரும். ஸோ இந்த மாதிரி ரெவன்யூ எல்லாமே இவங்களுக்கு வந்து சேர்ந்துட்டுருக்கு. ஸோ ஃபியூச்சரில் இதோட மதிப்புகள் அதிகமாக அதிகமாக இவங்களோட ரெவன்யூ வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான சர்வீசஸ் வந்து இவங்களுக்கு சார்ஜஸ் வந்து கிடைச்சிட்ருக்கு. அதில் மியூச்சுவல் ஃபண்டு, அப்புறம் இவங்க வந்து ஸ்டாக் ப்ரோக்கர் ஆகிட்டாங்க, இவங்கள்ட்ட ட்ரேட் பண்ணும்பொழுது அதோடைய ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கும். ரொம்ப முக்கியமாக இப்போ இந்த கம்பெனியோடைய ஃபினான்ஷியல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த பேடிஎம் கம்பெனி அவங்களுடைய பார்ட்னர் கம்பெனிலாம் சேர்த்து கன்சால்டேட்டர் அவங்களுக்கு எவ்வளோ ரெவன்யூ இருக்குது, அவங்களோட எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ, அவங்களோட ப்ராஃபிட் லாஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்து இந்த பேடிஎம் கம்பெனிக்கு மட்டும் ஸ்டாண்ட் அலோனாக அதோடைய ரெவன்யூ எவ்வளோ, எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ, ப்ராஃபிட் லாஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே அந்த கம்பெனியோடைய 2020-21, 2019-20 ரெண்டுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அது மைனஸில் தான் போயிட்டுருக்கு, அது லாஸில் தான் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட இந்த 2020-21 வந்து 1,701 பக்கம் வந்து லாஸில் தான் போயிட்டுருக்கு. அதே ஸ்டாண்ட் அலோனாக பார்த்தீங்க அப்படின்னா 2019-20 வந்து கிட்டத்தட்ட 2,800 பக்கம் லாஸ்லேயும், அதே போல் 2020-21 வந்து 1,500 பக்கம் லாஸ்லேயே வந்து போயிட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து இந்த பேடிஎம் கம்பெனி ஆரம்பித்ததுலேருந்து லாஸ்லேயே தான் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த ஐபிஓடைய வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா அது அதிகமாக இருக்குது. இந்த ஐபிஓடைய வேல்யூவேஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக வந்து ரிசர்ச் பண்ணி நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட வேல்யூவேஷன் வந்து ப்ரைஸ் டு புக் வேல்யூவில் வந்து 2020-21, 2021-22 வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் டிஸ்பிளே வந்து காமிச்சிருக்கேன். அதோட மார்க்கெட் கேபிட்டல் டு ரெவன்யூ வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்கேன். ஸோ இதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்காக இந்த கம்பெனியோடைய ஸ்வாட் அனாலிசிஸ் வந்து வச்சுருக்கேன். இதோட ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட் எல்லாமே வந்து வச்சுருக்கேன். ஸோ இவங்களோட ஸ்ட்ரென்த்தாக வந்து இவங்க ட்ரஸ்டட் பிராண்டாக வந்து இருக்காங்க. இவங்களோட கஸ்டமர் பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்குது. இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் அதில் வந்து இவங்க தான் வந்து முதல்ல வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வந்தாங்க. அதனால் இவங்களோட கஸ்டமர் பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லோரும் எளிமையாக பயன்படுத்துகிற மாதிரி இவங்களுடைய அந்த டெக்னிக்கல் பிளாட்ஃபார்ம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ பலதரப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இவங்க போர்ட்ஃபோலியோக்குள்ளே வச்சுருக்காங்க. யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ் வச்சுருக்கிறதுனால எல்லோரும் எளிமையாக பயன்படுத்துகிற மாதிரி இந்த பேடிஎம் வந்து இருக்குது. இவங்களோட வீக்னஸாக வந்து பார்த்தீங்கன்னா தான் நம்ம ரொம்ப முக்கியமாக வந்து கவனிங்கன்னா இந்த ஐபி அப்ளை பண்ணும்போது இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா இவங்க ஆரம்பிச்சிருந்து இவரைக்கும் இவங்க லாஸ் தான் வந்து காமிச்சிருக்காங்க. இவங்க நிறையா பிஸ்னஸ்க்குள்ளே வரதுனால லேக் ஆஃப் ஃபோக்கஸ் வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அப்புறம் ரீசெண்டாக இவங்களுடைய சீனியர் லெவல் எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்து இந்த கம்பெனியிலேருந்து வெளியே போயிட்டாங்க. இதெல்லாம் வந்து இதோட வீக்னஸாக வந்து பார்க்குறாங்க. ஸ்ட்ரென்த்து வீக்னஸும் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் இதையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக புரிஞ்சுங்க. அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்டு இதையும் வந்து பார்த்துங்க. பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த ஐபிஓட டீட்டெயில்ஸை உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன். இதோடைய ப்ரைஸ் பேண்டாக வந்து 2080-2151 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் பேண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இஷ்யூ சைஸ் வந்து 18,300 கோடிகளாக வந்து இருக்குது. ஃப்ரெஷ் யூசருக்கு வந்து 1,300 கோடிகளும், ஆஃபர் சேலில் வந்து 10,000 கோடிகளும் வந்து செல் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஐபிஓ உடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து 1.4 லட்சம் கோடிகள் வந்து இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. லாட் சைஸ் வந்து 6 ஷேரு. மினிமம் 1 லாட்டுக்கு நீங்கள் 13,000 இருந்தாலே போதும். மேக்ஸிமம் ரீட்டெயில் கஸ்டமர் வந்து 15 லாட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதோடைய ஃபேஸ் வேல்யூ வந்து 1 ரூபாயாக வந்து இருக்குது. அப்புறம் இந்த ஐபிஓடைய டைம் லைன் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் ஓப்பன் ஆகிறது வந்து இன்றைக்கி நவம்பர் 8 அன்னைக்கு ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் ஆகிறது நவம்பர் 10 அன்னைக்கு க்ளோஸ் ஆகிறது. அப்புறம் அலாட்மெண்ட் டேட்டா வந்து 15-2021 கொடுத்துருக்காங்க நவம்பர். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுடைய ஐபிஓ கிடைக்கல அப்படின்னா அமௌண்ட்டு ரீஃபண்ட் ஆகிறது வந்து 16ஆம் தேதி வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். உங்களோட டிமெண்ட் கிரெடிட் ஆகிறது வந்து 17ஆம் தேதி வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். ஸோ லிஸ்ட் ஆகிற டேட்டை வந்து நவம்பர் 18-2021 அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமாக இந்த ஐபிஓடைய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இவங்களுடைய மெர்ச்சன்ட்டு கஸ்டமருடைய பேஸ்லாம் வந்து அதிகமாக இவங்களுடைய டிரான்சாக்ஷன் அதிகமாகும், அதோடைய வால்யூம் அதிகமாகும், அதோடைய ரெவன்யூ வந்து அதிகமாகும். அதே போல் கஸ்டமரை வந்து உள்ளே கொண்டு வரத்துக்கு உண்டான எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது இவங்களோட ரெவன்யூவை பாதிக்கலாம். இவங்க சர்வீஸ் எப்படி கொடுக்குறாங்க, அப்புறம் இவங்களோட மார்க்கெட் ரீச் எப்படி இருக்குது, அதை பொறுத்தா வந்து இந்த கம்பெனியோட முன்னேற்றங்கள் வந்து இருக்க போகுது. இவங்களுடைய பிஸ்னஸ் பிளான்ஸ் எல்லாத்தையும் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, அப்புறம் ஹை சர்வீஸ் லெவல்ஸ் எல்லாத்தையும் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, அதாவது இவங்களோட ஆப்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ் தான் வந்து அதிகமாகுன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் எப்படி குறைக்கிறாங்க, அதை பொறுத்து அவங்களோட வளர்ச்சிகள் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க.
ஸோ இந்த மாதிரி சில முக்கிய காரணங்கள் எல்லாமே வந்து இருக்குது. இதெல்லாத்தையும் நீங்களும் பொறுமையாக செக் பண்ணிட்டு இந்த ஐபிஓவில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ஃபேஸ் வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது, யூஸ் வைஸ் அதிகமாக இருக்குது, ப்ரைஸ் பேண்ட் வந்து அதிகமாக இருக்குதுன்னு நிறையா அனலிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்களும் பொறுமையாக யோசிச்சுட்டு இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணுறதா தான் பண்ணிங்க. நீங்கள் ஜீரோதாலேருந்தும் அப்ளை பண்ணலாம், நீங்கள் உங்களோட நெட் பேங்கிங்லேருந்து மேக்ஸிமம் மெத்தடில் அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு வீடியோவும் நான் மேலே ஐ பட்டனில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த பேடிஎம் ஐபிஓ பற்றி நாங்கள் கொடுத்த இந்த விளக்கங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். மேலும் இதே போல் பயனுடைய தொடர்ந்து உங்களுக்கு கூட காத்திருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா தொடர்ந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.